அதான் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவேகானந்த சிந்தனைகள் தொகுப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கப் போகின்ற ஒரு கருத்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் வலிமையானவனாக ஆகின்றாய் வலிமையற்றவன் என்று நினைத்தால் வலிமையற்றவனாக ஆகின்றாய் இது வந்து சுவாமி விவேகானந்தரோட ஒரு மிகப்பெரிய கோட்பாடு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சுவாமி விவேகானந்தரோட குரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்கள்ட பகுந்துக்கலான் இருக்கேன் அவர் வந்து அவர் ஆசிரமத்தில் தங்கிட்டு இருந்தபோது அந்த நாட்டை ஆளுகின்ற ராஜா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து பார்த்துட்டு சாமி இது மாதிரி நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வந்து தங்கி ஒரு நாள் உணவு அறிந்துவிட்டு எங்களுடைய அரண்மனையில் உள்ள அனைத்து பணியாளர்கள் மந்திரிகள் நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து போகணுமாறு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அதுக்கு ராமகிருஷ்ண பரமன் சொன்னார் இது மாதிரி நாங்கள் வந்து சன்னியாசிகள் எந்த அரண்மனைக்கும் இல்லை எவருடைய இல்லங்களுக்கும் நாங்கள் போகிறது இல்லைப்பா பொது இடங்களுக்கு போவோம் கடவுள் கருத்துக்களை அவங்கள சொல்லிவிட்டு திருப்பி எங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் ஒரு மூன்று நாட்கள் இது மாதிரி தொடர்ந்து வற்புறுத்து நேர்ந்தார் ராஜா வேறு ஒன்றுமே பண்ண முடியல ராமகிருஷ்ண பரமன் சரின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒத்துண்டார் சரி ஒரு நாள் வரேன் வந்துட்டு உணவு மட்டும் விட்டு உடனே நான் வந்து எங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராஜா வந்து தடபுடலாக சுவாமிஜிக்காக விருந்து ஏற்பாடு பண்ணார் அந்த நாளும் வந்தது சுவாமிஜி வந்துட்டு நல்ல அறுசுவை உணவு நல்லா சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் அவருக்கு கரக்கமாக இருந்தது உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா ஸோ அது மாதிரி அவர் கொஞ்சம் மயக்கமாக இருந்தார் ராஜா அதை பார்த்துட்டான் பத்ரி சுவாமி இது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் உணவு இருந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு கலைப்பாக இருக்கிறீங்க இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கி உறங்கிட்டு போங்க நாளைக்கு காலையில் என்னோடய வேலையாட்களை விட்டு உங்களோட ஆசிரமத்துக்கு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுடுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு பரமஹம்சரும் வந்து அரண்மனையில் உள்ள ஒரு ரூமில் வந்து படுத்து உறங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து போயிட்டார் இது நடந்து முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் ராணி ஓடி வராங்க ராஜா வந்து அவரோட அரண்மனை தர்பாரை நடத்தின்னு இருக்கிறாரு ராணி ஓடி வந்து ராஜாட்ட வந்து அரசே என்னோடய மாலை நீங்கள் எனக்கு வந்து திருமணத்துக்கு பரிசாக கொடுத்தீங்க இல்லையா அந்த முத்து மாலை வந்து காணாமல் போயிடுச்சு யார் எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அது கொஞ்சம் தேடித்தாங்கன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்கிறாங்க அரசியாக சொல்கிறாங்க ராஜா உடனே வந்து வேலையாட்களை கைத்தட்டி கூப்பிட்றாரு யார் அங்கே வாங்க போய் வந்து அரண்மனையில் உள்ள எல்லா இடத்துலையும் மூளை முழுக்கெல்லாம் போய் தேடுங்க ராணியோட முத்துமாலையை வந்து கொண்டு வாங்க அப்படின்னோன்னா வேலையாட்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க எங்கேயுமே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல நாடு ஃபுல்லாக தேடிட்டாங்க கண்டே பிடிக்க முடில அப்போ ராஜா சொல்கிறாரு கடந்த ஒரு வாரம் நம்ம அரண்மனைக்கு யாரெல்லாம் வந்து போனாங்க அவங்க வீட்டிலலாம் போய் கூட தேடுங்க அப்படின்னா வீட்டிலாம் போய் தேடுறாங்க யார் வீட்லேயும் இல்லை எல்லோரும் ராஜா இல்லையா ராஜா கேட்டோன்னு பதில் சொல்லணுமே பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை வந்து திருப்பி விளையாட்டுலன்னு சொன்னாங்க ராஜா அரசே எங்கேயுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ராஜா யோசிச்சுட்டுருக்கேன் வேறு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ராமகிருஷ்ண பரமசன் வந்தார் அவர் எடுத்துருப்பாரோ சாச்சா அவர் வந்து ஒரு நல்ல முனிவர் சுவாமிஜி எப்படி வந்து இதெல்லாம் எடுப்பார்னு சொல்லிட்டு அரசு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறார் ராணி சொல்கிறாங்க இல்லை அவர்கிட்டையும் ஒரு வாட்டி கேட்டுவிடுவோம் நம்ம கேட்டு அவரோட ஆசிரம் வரைக்கும் போயிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குற மாதிரி போய் கேட்டு பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து மறுக்க முடியல ராணி சொல்லிட்டாங்களே சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எழுத்தாப்பில் ராமகிருஷ்ண பரமன்சர் வரார் கையில் பார்த்திங்கன்னா ஒரு முத்து மாலை அதே முத்து முத்து மாலை எடுத்துன்னு வந்துட்டு அரசர்கிட்ட கொடுக்குறாரு அரசே இதை மாதிரி வந்து இந்த மாலை வந்து நான் தவறி எடுத்துகிட்டு போயிட்டேன் ரெண்டு முன்னாடி வந்து உங்கள் வீட்டில் தங்கி இல்லையா அரண்மனையில் தங்கினான் இல்லையா அப்போ எடுத்துன்னு போயிட்டேன் இந்தாங்க அப்படின்னோன்னே அரசருக்கு ஒரே ஆச்சரியம் சுவாமி நீங்கள் வந்து சாத்வீக மனிதனாக எப்படி உங்களுக்குள்ள இந்த எண்ணம் வந்தது இந்த மாலையை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னோடனே ராமகிருஷ்ண பரமஸ்வரம் ஒரே ஷாக்காக இருந்தது நான் அதான் யோசிச்சுன்னு இருக்கிறேன் சரி எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு நான் வந்து ஒரு ரூமில் போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு இது எதனால் நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அரண்மனையில் ஒரு ஓரமாக ஒரு அறையில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தார் வந்தோடனே ராஜாட்ட கேட்டார் அன்றைக்கி நீங்கள் எனக்கு உணவு பரிமாறினீங்க இல்லையா அந்த உணவு எந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி பரிமாறினீங்க கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு கேட்டார் சரி ராஜா வந்து அந்த ஒரு கருவூலத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சமையல் சாமான்லாம் அதை போய் எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அங்கே வந்து ஒரு அரிசி மூட்டை ஒன்று இருந்தது அப்போ மந்திரி சொன்னார் இந்த அரிசி மூட்டையிலேருந்து தான் சாதம் அடித்து உங்களுக்கு போட்டோம் சாமி அப்படின்னாரு அப்படியா சரி இந்த அரிசி எங்கேருந்து வாங்கினீங்க நீங்கள் எப்படி கிடச்சிது உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நகரவள்ளாக போனோம் நகரோவில் போகும்போது ஒரு கடையை வந்து ஒரு திருடம் உடச்சி இந்த அரிசி மூட்டை அங்கேருந்து எடுத்துன்னு போகணுன்னு ட்ரை பண்ணான் அப்போ வந்து அவனை துரத்தி பிடிச்சோம் நாங்கள் அப்போ பிடிக்கும்போது அந்த மூட்டையை கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்போ அந்த மூட்டை எடுத்து வந்து நாங்கள் கருவூளத்தில் சேர்த்துட்டோம் அந்த மூட்டையில் வந்த அரிசி தான் அன்றைக்கி சமைச்சோம் உங்களுக்கு போட்டோம் அப்படின்னே அவர் சொன்னார் அந்த அரிசி வந்து திருநனோட முதுகில் ஒரு ஒரு நிமிடம் தங்கியிருந்தது இல்லையா அந்த திருநனோட எண்ணம் வந்து அந்த அரிசிக்குள்ளே புகுந்து அந்த அரிசி சாதமாகி அந்த சாதத்தை சாப்பிட்ட எனக்கும் அந்த எண்ணம் வந்துடுச்சு ஸோ அதனால் அந்த எண்ணம் வந்ததினால் நான் ஒரு கணம் ஒரு நொடி என் மனது தவறி அதனால் அந்த முத்து மாலை எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சி அப்புறமா நான் வந்து வெளியூருக்கெலாம் போயிட்டேன் அப்போ போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்தேன் வந்த உடனே அந்த முத்து மாலை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தேன் ஸோ அந்த திருடனுடைய எண்ணம் என் மனதில் புகுந்து இந்த மாதிரி எனக்கு திருட வச்சது அப்படின்னார் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு எண்ணம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த எண்ணம் வந்து ஒரு நல்ல எண்ணமாக இருக்கணும் அப்படின்றோம் சரி சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ எண்ணங்கள் வருது அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க எழுபதாயிரம் எண்ணங்கள் வருது அப்படின்றாங்க ஆவரேஜாவே சில பேருக்கு ஐம்பதாயிரமாக இருக்கலாம் சில பேருக்கு இருபதாயிரமாக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக கூட இருக்கலாம் ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் எண்ணங்கள் வருது ஒரு நாளில் நமக்கு இருக்கிற வினாடிகள் பார்த்திங்கன்னா எண்பத்தாயிரத்தி நானூறு வினாடிகள் அதாவது ஒன்னே கால் வினாடிக்கு ஒரு எண்ணம் வருது இந்த ஒன்னே கால் வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும்போது அது எந்த நல்ல எண்ணம் எது கெட்டானே அப்படி தேர்ந்தெடுக்கிறது சரி அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதை பிரித்தோம் அப்படின்னா நாற்பத்தேழு சதவிகித எண்ணம் வந்து அது வந்து நேர்மறையான எண்ணங்களாக இருக்குது மீதி ஐம்பத்தி மூணு சதவிகிதம் எல்லாமே எதிர்மறை நெகட்டிவிட்டியாக இருக்குது இதில் எதை நான் பிரித்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதாவது ஒரு எண்ணத்தை எடுப்போம் அந்த எண்ணத்தை வச்சு அதில் மனதை ஒருநிலைப்படுத்துவோம் அது மனதை ஒருநிலைப்படுத்தும் போது தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அதை விளக்கிட்டு இந்த எண்ணத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அந்த காரியம் வந்து சித்தியாகும் அதுதான் வந்து சுவாமி விவேகானந்தரும் பண்ணினார் அவர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது அதோடய பழைய நினைவுகள் அந்த பழைய நிலைகளை வந்து விட்டு அடிச்சிடுறாரு அவர் அவர் என்ன சொல்கிறார் பாஸ்ட் வில் பிரிங் டியர்ஸ் கண்ணீரை தான் வர வைக்கும் அந்த காரியத்தை பற்றி பழ செய்ய நினச்சி பார்த்தா சரி ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பார்ப்போம் இந்த காரியம் பண்ணுறதுனால வெற்றி தொழில்களை வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் வில் பிரிங் ஃபியர் அப்படின்றார் பயத்தை வர வைக்கின்றார் தோற்று போய்டுவோம்மா வெற்றி கிடைக்காதோ போது பயம் வருது அதுக்கு என்ன சொல்கிறார் அதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு டியர்ஸையும் விட்டுட்டு ஃபியரையும் விட்டுட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம பண்ணுற காரியத்தில் மட்டும் நம்மளோட கவனத்தை செலுத்தினா இட் வில் ட்ரிங் சியர்ஸ் அப்படின்றார் மகிழ்ச்சியை தரும் அப்படின்றாரு ஸோ அதனால் ஒரே ஒரு எண்ணத்தை எடுப்போம் அதனோட தாக்கத்தை வந்து அது ஏற்படக்கூடிய தாக்கத்தை வெட்டுடுவோம் பழைய நினைவுகளையும் விட்டுடுவோம் இந்த கணத்தில் இந்த எண்ணத்தை பண்ணுவோம் இந்த காரியத்தை பண்ணுவோம் காரியத்தை பண்ணும்போது அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும்